हाय फ्रेंड्स, वेलकम टू साइस मीडिया। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இட்லிக்கு, டிஃபனுக்கு, தோசை பூரிக்கு செம்ம சூப்பரான வடகறி பார்க்க போறோம். இது எப்படி சிம்பிளா குயிக்கா செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் இந்த 1 கப்ல அளவு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரம் ஊற வைங்க. அரை மணி நேரம் போதும் ஊறினாலே கடலைப்பருப்பு, ஏனா சீக்கிரம் கடலைப்பருப்பு ஊறிடும். நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறு, நல்லா ஊறினாதான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அது மாதிரி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா ஊறட்டும், அரை மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறட்டும். நல்லா வாஷ் பண்ணி ஊறட்டும். நான் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்பு ஊர்ன அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊர்ன கடலைப்பருப்பை ஜார்ல மாத்திட்டு அதான் அந்த 1 கப் கடலைப்பருப்பையும் போட்டுட்டு அதுல நான் சோம்பு கொஞ்சமா போடுறேன். சோம்பு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா வடகறிக்கு ஃபிளேவர் செமையா இருக்கும். மெயின் வந்து சோம்பு தான் வடகறிக்கு ஃபிளேவர் கொடுக்கறதே. சோம்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வடைக்கு கொஞ்சம் குற குறை நடப்பேன். அதோட கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம நார்மல் கொஞ்சம் நார்மலுக்கு கொஞ்சம் இதாகவும் இந்த கன்சன்டென்சில எடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப என்ன பண்ண, இட்லி தட்டுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் தடவி நல்லா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி குக்கர்ல நல்லா தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், இல்லை 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கணும். நல்லா வெந்த அப்புறம் எடுத்து ஒரு சைட்ல ஆறட்டும். இந்த வடகறி வந்து கடலைப்பருப்பு நல்லா ஆறட்டும் ஓரமா. நம்ம இப்படி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி காய வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து பிரியாணி இலை, கிராம்பு, கடல் பாசி, பட்டை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணி அன்னாச்சிப்பூ எல்லாம் ஆட் பண்ணிட்டு சோம்பு போட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்ச அப்புறம் நான் பொடி மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அப்போதான் வந்து காரம் இறங்கும். அப்புறம் மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 வெங்காயத்தை பண்ணிக்கோங்க. வடகறிக்கு ஒரு சின்ன டிப்ஸ், வெங்காயம் நிறைய போட்டிங்க அப்படின்னா வடகறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் மெலிஸ் மெலிசா அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும், ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கட்டும். வடகறிக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 4 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எப்பவுமே வந்து நான் சமைக்கிற சமையலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு விழுது. ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை பருப்பு வதக்கிட்டு சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா, தட்டில் இட்லி தட்டில் வேக வச்ச கடலைப்பருப்பை தட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நல்லா அது மாதிரி நொறுக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் நொறுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா நொறுக்கி கட்டி இல்லாமல் நொறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனப்புறம் நொறுக்குங்க, சூடாக கை வச்சிடாதீங்க சுற்றும். அதனால வந்து நல்லா நொறுக்கி எடுத்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. சைடில் நல்லா இஞ்சி பூண்டு விழுதும், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனப்புறம், பச்சைவடைலாம் போன அப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்த்துடாதீங்க, வடகறி வந்து கொஞ்சம் ஏதாவது தக்காளி சேர்த்தா புளிப்பு வந்ததா வடக்கறி நல்லா இருக்காது. நான் சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி வேகட்டும். இது மாதிரி நல்லா வந்து இந்த கடலைப்பருப்பை உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு கிள்ள நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப காரம் இல்ல, பச்சை மிளகாய் நாம போட்டுக்கோம். அதனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தோட கிளறி விடுங்க. மசாலா வந்து கடலைப்பருப்போட இறங்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அரைச்சி வச்சிருக்க அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு அந்த பருப்பு அரைச்ச தண்ணி வந்து. அதனால வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிட்டு எப்பவுமே சமைக்கும் போது நீங்கள் வடையோ ஏதோ கடலைப்பருப்பு வடை செஞ்சாலும் சரி, அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் கடலைப்பருப்பு எதோ எதாக இருந்தாலும் வடை போட்டாலும் சரி, அரைச்சி விடுற குழம்புல ஏதாவது தண்ணியை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. ஆனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்புலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு அளவு தெரியல அப்படின்னா பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் திக் அடியில் வந்து எப்போவுமே வந்து வடக்கறி அடியில் சேர்ந்துருக்கும். நல்லா கிளறிடும். திக் கன்சன்டென்சியில் ரொம்ப தண்ணியாக ரொம்ப திக்காகவும் ஆக்கிறாதீங்க. தண்ணியாக இருந்தால் தான் எடுத்து ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சுட சுட நம்மளுக்கு வந்து வடக்கறி ரெடியாகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக சர்வ் பண்ணி இட்லி இல்லை சப்பாத்திக்கு இல்லை பூரி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.